ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான, மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் தோசை தான் நம்ம செய்ய போறாங்க. நம்ம சேனல் மூலமா ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. மறக்காம வந்து நம்ம சேனல் மூலமா நிறைய விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டன்ட் தோசை வந்து எப்படி ஈஸியா வந்து நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டு தக்காளி பழம் இது போல நான் பீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. இதை வந்து நைஸான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இது கூடவே வந்து 200 கிராம் அளவுல ஒரு கப்ல வந்து நான் ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். அதே கப்பால கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்க ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தோம். இப்ப இது ஒரு மிக்சிங் பவுல் வந்து நம்ம சேர்த்துடலாங்க. மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிட்டோங்க. இப்ப கொஞ்சமா வந்து மிக்சி ஜாரை வந்து அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்த்துடாதுங்க. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமா வந்து ஆப்ப சோட்டா மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. அப்பதான் வந்து டக்குன்னு வந்து இந்த தோசையை வந்து நம்ம செய்து முடிக்க முடியும். கொஞ்சமா வந்து சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊறி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாங்க. நம்ம ரவை சேர்த்திருக்கிறதுனால ரவை வந்து நல்லாவே ஊறி வரட்டும். இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். மாவு நல்லா ஊறி வரதுக்குள்ள நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 5-6 வெள்ளைப்பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இது எல்லாம் சேர்த்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸான பதத்துக்கு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பொன்னு கொடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. சட்னியோடு வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. தோசை, இட்லி, பொங்கல், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சட்னியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. பாருங்க, இது போல இருக்கணும். இப்ப நம்ம தோசை தவா வச்சு தோசை செய்துக்கலாங்க. தோசை தவா வச்சுக்கிட்டேங்க. இப்ப நம்ம மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தோசை செய்து எடுத்துக்கலாம். நான் ஸ்டிக் டவா வந்து நான் யூஸ் பண்ணலீங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணியில வந்து நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு இப்ப கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது போல ஒரு வெங்காயம் எடுத்து இது போல 4 பக்கமும் ஆயில் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாவே வரும். இப்ப நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்க கிறிஸ்பியா வேணும்னாலையும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து எது போல வந்து உங்களுக்கு தோசை தேவையோ அது போல வந்து நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க.
எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசா வந்து திரட்ட வருமோ அந்த அளவுக்கு நீங்க மெல்லிசா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம திரட்டி விட்டுக்கிட்டோம். இப்ப வந்து சுத்தியிலையும் வந்து கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு நம்ம செய்து எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே மொறுமொறுப்பான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல நம்ம இன்னொரு தோசையும் வந்து நம்ம செய்து எடுத்துக்கலாங்க. வீட்டுல இட்லி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. டக்குன்னு இது போல ஒரு 10 நிமிஷத்துல வந்து ரெடி பண்ணி நம்ம தோசை செஞ்சிடலாம். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு மெல்லிசா நீங்க திரட்டி எடுக்க முடியுமோ அந்த மெல்லிசுக்கு நீங்க திரட்டி விட்டுக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை வந்து ரெடி ஆயிடும். மிதமான தீயில வச்சு நீங்க செய்து எடுத்துக்குங்க. ரொம்பவே கிறிஸ்பியான இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.